சார்ந்த துணை பேராசிரியர் ஜி. நடராஜன் ஐயா அவர்கள் அவர்களை திருவள்ளூர் மண்டலத்தின் அனைத்து அறக்கட்டளைகள் ஜூம் இணைய ஊடகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அதற்கு முன் அவரை பற்றிய சிறிய அறிமுகம். பெயர் கே. நடராஜன் ஐயா அவர்கள். படிப்பு எம்எஸ்சி பிஎட் பிஜி டிசிஏ எம்எஸ்சி யோகா ஒய்ஹெச்சி. பிறந்த தேதி 15/1/1967. பெற்றோர் வே. கோபாலன் ஆசிரியர் ஐயா, ஓய்வு பெற்றவர் தரணி அம்மாள் அவர்கள். பிறப்பிடம் சீர்காழி நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பணி உதவி நீர் பகுப்பாய்வாளர், தலைமை நீர் பகுப்பாய்வகம், கிங் நிலையம், கிண்டி. 1995 முதல் 2010 வரை நாகப்பட்டினம், 2011 முதல் சென்னையில் பணிபுரிந்தவர். சமூக பணி அறிவொளி இயக்கம் ஆரம்ப நிலையில் முதன்மை பயிற்றுநராக பணிபுரிந்தவர். 1995 முதல் 2010 வரை பள்ளிகளில் என்எஸ்எஸ்சி கேம்ப் சுகாதார பயிற்சி அளித்தவராக இருந்திருக்கிறார். 2015 முதல் நமது வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களின் மனவளக்கலையில் சேர்ந்து தொண்டு புரிந்து செய்து கொண்டு வந்திருக்கிறார். நடராஜன் ஐயா அவர்களை, இப்படி சிறப்புமிக்க அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளர்ம்மா. வாழ்க வளரும் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. துவங்கலாம் ஐயா. அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. துவங்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நாள் சிறப்பாக அமைய இறையர்களும் குருவர்களும் துணை நின்று வழிநடத்த வேண்டுகிறேன். குரு வாழ்க, குருவே துணை. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ் கே எம் மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டல பொறுப்பாளர்களுக்கும், ஜூம் இணைப்பை நடத்தி கொண்டிருக்கும் பெருந்தகையர்களுக்கும், அனைத்து அறக்கட்டளை அன்பர்களுக்கும், வேதாத்திரிய பெருமக்களுக்கும், மனவளக்கலை அன்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், இந்த ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்களுடன் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் சக்கரங்களும் உடல்நலம் என்ற தலைப்பில் மகரிஷி ஐயா அவர்களின் 7 மையங்கள் ஆதாரங்களையும், உடற்பயிற்சி கலையையும், அதோடு சேர்ந்து அதோட நுணுக்கங்களையும், எனது அனுபவங்களை அங்கே இந்த அலசி காண இருக்கிறோங்க. பேரறிவான இறையாற்றல் நமது உடல் மனம் இயக்கத்திற்கு ஏற்ற ரசாயனங்கள் உருவாக்கி உடலில் அந்தந்த இடங்களில் நாளமில்லா சுரபிகளை அமைத்து உடலை நடத்துவது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. நாளமில்லா சுரபிகள் அமைந்துள்ள இடங்களே யோக நெறியில் சக்கரங்கள் என அழைக்கப்படுகின்றன. நாம் உண்ணக்கூடிய உணவு, அந்த உணவுப் பொருளை சீரணிப்பதிலும், சத்து பொருளை பிரித்து உடல் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடத்தக்கூடியது இந்த ரசாயனங்களே ஆகும். அதாவது உடல் வளர்ச்சி மாற்றங்கள் தான் மெட்டபாலிக் அண்ட் கெட்டபாலிக் ஃபங்க்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நலமில்லா சுரபிகளை சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் இரத்த ஓட்டத்தில் கலந்து உடலில் உள்ள ஒவ்வொரு சிற்றலையும் சென்றடக்கூடியதாக இருக்கிறது. இவை பலவிதமான செயல்களை செய்யும் வல்லமை உடையதாக இருக்கிறதுங்க. இது தனித்து இயங்குவது கிடையாது, அதோட நம்முடைய ஆதார மையங்களோடய சேர்ந்தும் சக்கரங்களோடைய சேர்ந்து எல்லாம் சேர்ந்து தாங்க ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கு. உடலில் உள்ள சக்கரைய அளவு உப்போடைய அளவு சமன் செய்யக்கூடிய தன்மையாக இது இருக்குங்க. சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உடலை பாதுகாக்கக்கூடியதாக இது அமைஞ்சிருக்கு. மிக முக்கியமானது அதுதான். சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய உடலை மாற்றி அமைக்கக்கூடிய, உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பை இந்த என்சைம்ஸ், இந்த நாளமில்லா சுரபிகள் நடத்தி கொண்டிருக்கிறேங்க. இந்த நாளமில்லா சுரபிகள் அமைந்துள்ள இடம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசக்தி, ஆகினி, துரியம், இந்த 7 இடங்களிலும் மையம் கொண்டிருக்கிறது. உடலுக்கு 7 மையங்களிலும், பிறகு உடலுக்கு வெளியே மனம் விரித்து பிரபஞ்சம், சுத்தவெளி என்ற 2 நிலைகளிலும் தவம் ஏற்றும் பொழுது மனம் மூலாதாரத்தில் தொடங்கி ஒவ்வொரு மையத்திலும் நின்று கடைசியாக இறைநிலையான சுத்தவெளியோடு ஒன்றிவிடுகிறது. பால் சுரப்பி இழப்பிடமாக கொண்ட விலங்கும் விந்து ஜீவ விந்து குழம்புதான், ஜீவ வித்து நாத குழம்புதான் உயிர் சக்தியின் லைஃப் ஃபோர்ஸ் இடமாக அமைஞ்சிருக்கு. இந்த உடலில் உள்ள நாளமில்லா சுரவிகள் பார்த்தீங்கன்னா மூலாதாரம்னு பால் சுரப்பி, இந்த செக்ஷுவல் கிளான்ஸ் வந்து மூலாதாரத்தை தாங்குது.
சுவாதிஷ்டானம்னா அட்ரினல் சுரபி, மணிப்பூரகம்னா கணையம், அனாகதம்னா தைமஸ், விசக்தி தைராய்டு சுரபி, ஆகியனை பித்யூட்டி சுரபி, துரியம் பினியல் சுரபி. ஆக ஏழு மையங்களிலும் உயிர் சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கிறது. நலமில்லா சுரபிகள் நமது ஜீவகாந்த ஆற்றலை திணிவுபடுத்தி உடல் வினை ஆற்றலுக்கு பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஏற்ற ரசாயனங்களாக மாற்றித்தரும் செயல்களை ஆற்றுகின்றன. இவை வெளியிடுகின்ற திரவங்கள் ஹார்மோன்கள் லைஃப் ஃபோர்ஸ் நொதிகள் என்சைம்ஸ் அப்படின்னு ரெண்டு சொல்றோம். உயிராற்றலாகிய சிவகாந்தம் ரசாயனமாக மாற்றப்பட்டதால் இவை உயிர் ரசாயனம் அல்லது உயிர் வேதிப்பொருள் என்று அழைக்கிறோம். காந்தமானது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாற்றம் பெற்று அவ்வப்பொழுது காந்தத்தின் அடர்த்தி அதிகமாகும் பொழுது சுவை மனம் என்ற இரண்டு நிலையில் ரசாயனமாக மாற்றம் பெறுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாளமில்லா சுரபிகள் ஜீவகாந்தத்தை உயிர் ரசாயனமாக பயோ கெமிக்கல்ஸ் மாற்றி தருகிறது. மிக குறைந்த அளவிலேயே, அதாவது மைக்ரோ கிராம்ஸ் அளவில் தாங்க இது உருவாகுது. இத்தகைய ஏழு சுரபிகளுடன் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு செயல்படும் தன்மையுடையதாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இருந்து சேரக்கூடிய திரவங்கள் மற்ற சுரபிகளோடு சென்றடைகிறது. அதே போல கணையத்தின் சேரும் அபரிமிதமான அந்த பேங்கரீஸில் இருக்கக்கூடிய அபரிமிதமான திரவத்தை வெளியேற்ற மற்ற ஆறு சுரபிகளும் அதற்கு துணையாக நின்று ஆற்றலை தந்து உதவுகிறது. இவற்றில் எது ஒன்று பலவீனம் அல்லது பழுது அடைந்தாலும் அதனை சரி செய்வதற்காக மற்ற சுரபிகளும் அதற்கு சரி கட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதனால பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய பழுவும் தோன்றிவிடுகிறது. இந்த நாளமில்லா சுரபிகள் சுரக்கும் திரவத்தின் செயல்களை மின்மாற்றியின் இயக்கத்தோடு நாம் ஒற்றிக்கொள்ளலாம். அவைதான் எங்கு குறையற்றாலும் அதை சரி செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இதே போன்று உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர்சக்தியானது உடல் முழுவதும் சீரான அழுத்தத்தில் பரவுவதற்கு நாளமில்லா சுரபிகள் மின்மாற்றிகள் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. புரிஞ்சுக்கலாங்க. தவ முறையில மூலாதாரத்திலிருந்து உயிராற்றலை துரியத்திற்கு ஏற்றிக்கொண்டு வரும் வழியில் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாதம், விசக்தி ஆகியன ஆகிய ஐந்து இயக்க மையங்களும் உள்ளன. மூலாதாரம் முதல் துரியம் வரை இந்த ஏழு மையங்களிலும் மனம் வைத்து தவம் ஏற்று வரும் பொழுது அதோடு பிரபஞ்சகலம் சுத்தவெளி என்ற இரண்டு மையங்களிலும் தவம் செய்து இறைநிலையோடும் இணைகின்றது. இந்த ஏழு மையங்களும் அதன் இருப்பிடத்தை பற்றி பட்டினித்தார். மூலத்து உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே, உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டெழுந்தேன் பூரணமே, நாவி கமல நெடுமால் காணாமல் ஆவிகட்டு யானும் அறிவிழுந்தேன் பூரணமே, உருத்திறன் இதய இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் கருத்தெழுந்து நானும் கலங்கினேன் பூரணமே, விசித்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசித்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே, நெற்றி விழியுடைய நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியழிந்தேன் பூரணமே, நாதவிந்து தன்னை நயமுடன் பாராமல் போதம் மயங்கி பொறியழிந்தேன் பூரணமே, உச்சிவெளி உறுதியுடன் பாராமல் அச்சமுடன் நானும் அறிவிழந்தேன் பூரணமே. பட்டினத்தார் இந்த பாடல்களில் இந்த ஆதாரங்களை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இவை எங்கெல்லாம் இறங்கி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்ப்போங்க. மூலாதாரமானது உயிரின் முதல் இயக்கமாக இருக்கிறது. இது முதுகு தண்டின் ஸ்பைனல் காலம்ஸ் சொல்லுவாங்க அடிப்பகுதியில் இருக்கிறது. கால் எலும்புகள் இரண்டும் கதிரெலும்பு கூடும் குய்யத்திற்கும் குதத்திற்கும் நடுவே குண்டலினி வட்டமாய், அந்த வட்டத்திற்கு நடுவே திரிகோண வடிவமாய், அந்த திரிகோணத்திற்கு நடுவே நான்கு இதழ்களுள்ள ஒரு மலர் வட்டமாக கடம்பு போல அமைந்திருக்கிறதுங்க. இந்த மலருக்கு நடுவில் ஓங்கார எழுத்து மலர்ந்து நிற்குங்க. பஞ்சபூத தவத்தில் மண்ணிற்குரிய இடமாக இது அமைந்திருக்கிறது. இதை ஒட்டியே பாடுநர் சுரபிகள் செக்ஸுவல் கிளான்ஸ் அமைந்திருக்கிறதாக மூலாதாரத்தின் இருப்பிடமாக திரு திருமந்திரத்தில் எருவிடும் வாசர் இருவிரல் மேலே, சுருவிடும் வாசர் கிருவிரல் கீழே, குருவிடும் சோதியை உலக வல்லார்க்கு கருவிடும் சோதி கலந்து நின்றேன் என்று திருமந்திரத்தில் அழகாக சுட்டிக்காட்டுக்கிறாங்க. மூலாதாரத்தை தவத்தின் மூலங்க புவியியல் மற்றும் புதைப்பொருள் ஆராய்ச்சி பற்றிய அறிவு பெறுகிறது. தவசக்தி மிகுதியது, உடல் சக்தியாக மாற்றுகிறது. நோய் எதிர்ப்பாற்றல் அதை இம்யூனிட்டி ஏற்படுகிறது. உடல் வலி, தலைவலி, காய்ச்சல், தெரியாமை, இரத்த அழுத்தம், மலச்சிக்கல் போன்ற நோய்களை நீக்கக்கூடிய ஒன்றதாக அமைந்திருக்கிறது. உடலில் உயிரின் இயக்கம் சீராகிறது. இது சாந்தி யோகத்திற்குரிய இடமாக அமைந்திருக்கிறது. தேவைக்கேற்ப உடலின் சக்தியை மனோசக்தியாகவும் மனோசக்தி உடல் சக்தியாகவும் மாற்றி மாற்றி பயன் தரக்கூடியதாக அமைந்திருக்கு. இதனால் உடலுக்கும் உள்ளத்திற்கும் அநேக நற்பயன்கள் விளைகின்றன.
சுருக்கி வைத்தல் விரித்து காட்டுதல் மிக துல்லியமாக நடக்குதுங்க இங்கே. ஸோ அடுத்து நம்ம சுவாதிஸ்தானம் அட்ரினல் கிளான்ஸ் அந்த இரண்டையும் பார்ப்போங்க. சுவாதிஸ்தானம் இரண்டாவது மையமாக இது உடலின் முன்பக்கம் பாகத்தில் தொப்புள் இருக்கும் இடத்திற்கு நாலு அங்குலங்கள் கீழே உள்ளது. இது பஞ்சபூதங்களின் நீருக்குரிய இடமாக இருக்கிறதுங்க. புலன் கடந்த அறிவு செயல்பாடு கிடைக்கிறது, எக்ஸ்ட்ரா சென்சரி ரிசப்ஷன்ஸ் சொல்றாங்க. மரணம் அடைந்தவர்கள் ஆவியோட தொடர்பும் தொற்றுதலும் தாக்குதலும் கூட நேரக்கூடும். தவம் இருந்தாக்க அதாவது பால் உணர்வு தூண்டுதல் சித்துக்கள் ஏற்படுதல் மிக என்ற நிலையில இருக்குங்க. அதனால மிக மிக சிறிய நேரமே அதாவது ஒரு நிமிடம் முதல்ல இரண்டு நிமிடம் வந்து தவம் ஏற்றினால் போதுமாங்க. அற்புத சக்தியை உள்ளடக்கிய உறுப்பு விரல் நுனியை விட சிறிதாகவும் மூன்று கொம்புகளுடன் கூடிய தொப்பி போல காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கிறதுங்க. கணை நீர் பித்த நீர் உற்பத்தியை சீரமைப்பதுடன் இரத்த ஓட்டத்தை சரி செய்து அந்த இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடியது இந்த சக்கரமாக இருக்குங்க. இது குறைவாக இருக்கும் பொழுது சுரக்கும் பொழுது சோம்பல் சோர்வு பிராணவாயு குறைதல் போன்றதெல்லாம் ஏற்படுதுங்க. இதே அதிகமாக போயிடுச்சுனாக்க பித்தநீர் அமிலம் பித்தநீர் மூலமாக அமிலத்தன்மை அதிகமாக இருக்கலாங்க. சரியான முறையில் பாதுகாத்து வந்தாங்க சுறுசுறுப்பு தைரியம் ஆற்றல் கூர்மையான அறிவு நுண்ணொழுக்கம் இதெல்லாம் உண்டாகுங்க. இந்த மணிபுரத்தில் மணிபுரகம் ஆடுன்னு சொல்றாங்க. அடுத்து கணையமுங்க. சுவாதிஸ்தானத்துக்கு எட்டு இருக்கிறது மேலே அதாவது நாபிஸ்தானத்திலிருந்து தொப்பு இருக்கிறன்னு சொல்லலாம் மணிபுரம். இது 1008 நரம்புகளும் நாடி நரம்புகளும் சூழ நாடிகளுக்கெல்லாம் வேறாக உள்ளது. இதனை உந்தி கமலம் என்று சொல்லுவாங்க. இது பிறப்பட்ட ரத்தினம் போல பிரகாசிப்பதெல்லாம் மணிபுரகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க இது வந்து கிராமத்துல பாத்தீங்கன்னாக்க தொப்புள்ள எண்ணெயை விட்டு நல்லா சுழட்டி விடுவாங்க. அது உடலை சமநிலைப்படுத்துவது வெப்பத்தை சமநிலைப்படுத்துவோம் நோய் தொற்று இருந்து நம்ம விலகுவதற்காக நம்ம பண்ணுவோம். மகரிஷி ஐயா அவர்களும் அதில் மிக துல்லியமாக உடற்பயிற்சிகள் மூலம் விளக்கியிருக்கிறாங்க. அவருடைய உடல் தேய்த்தல் பார்த்தீங்கன்னா நம்ம அக்குப்ரஷரில் 5வதுலேருந்து 10வது புள்ளிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மையமாக கொண்டுதாங்க இருக்குங்க. புலன்களுக்கு அப்பாலான அறிவு கிடைக்கும். பிறர் எண்ணத்தை அப்படியே தெரிந்து கொள்ளுதல் மகான்களின் ஆவிகளோடு தொடர்பு கிடைக்கும் கிடைக்குங்க. போதிய வெப்பத்தை கொட்டிக்கொள்ளவும் இரத்த அழுத்தத்தை சமநிலைக்கு கொண்டு வரவும் இது உதவுது. தெரித்தல் என்ற சொல் முழுவதையும் ஒழுங்குபடுத்தும் சுரபியான கணையம் இத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அதிலிருந்து சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் மிக துல்லியமாக சரி செய்யக்கூடியதாக இருக்கிறதுங்க. உடல் வெப்பத்தை சமன் செய்கிறது, இரத்தத்தை சர்க்கரையின் அளவை சமன் செய்கிறது, இன்சுலின் அளவை கண்ட்ரோல் பண்ணுது, எரிபொருள் சக்தியை முறைப்படுத்துவதாக இருந்தது அமைகிறது. தொடர்ந்து நம்ம அநாகதம் நெஞ்சகம் தைமசம் சொல்றோம். மணிப்பூரகத்திற்கு 10 விரைக்கடை அளவு மேலே உதய ஞாயிறு போன்ற பிரகாசத்தோடு உள்ளது அநாகதம். இதை இதய கமலம் அப்படின்னு சொல்லலாம். இது வாயுவின் தத்துவமாக இருக்கிறது. வாயுஸ்தானமான இதயத்தில் அதாவது மார்பின் லிங்கம் போன்ற ஒரு கமலம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்குங்க. 12 அச்சரங்கள் சத்த சுரூபமாக உருவங்களற்று இருக்குங்க. இது அச்சர உருவங்களாக சத்த பிரம்மமாக இருப்பதால அநாகதம் அப்படின்னு பெயர் பெறுங்க. இதில் தவம் ஏற்றும் போதும் இந்த சக்கரங்களை இயக்கும் பொழுதுங்க மனோதிடம் செயலார்வம் தைரியம் நம்பிக்கை திறமை ஆகியவெல்லாம் பெறுகுதுங்க. புதியன கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்வம் ஊக்கமும் பிறக்குது. பயம் கோழைத்தன்மை தாழ்வு மனப்பான்மை இவையெல்லாம் நீங்குதுங்க. எண்ணங்களை ஆராய ஊக்கமும் சரியான முடிவை தீர்மானிக்கும் நுட்பமும் அம்முடிவை செயலுக்கு கொண்டு வரும் உறுதியும் திறமையும் உண்டாகுதுங்க. சாந்தமான குணந்தன்மை உண்டாகுதுங்க. உதவும் மனப்பான்மை மேலோங்குதுங்க. கருணை பெருகுங்க. உயிர்களத்தில் அன்பு பெருகுங்க. மன்னர்கள் கூட முல்லைக்கு தெரு கொடுத்த மயிலுக்கு போர்வை கொடுத்த அப்படின்ற மன்னர்களை பார்த்தேன். எல்லோருமே இந்த சக்கரங்களை வந்து மிக துல்லியமாக இயக்கியிருக்காங்கிறது நம்ம இதன் மூலம் தெரிய வருதுங்க. விசித்தின்னு சொல்ல அடுத்து பார்க்குறோம். அநாகத்திற்கு மேலே கண்டஸ்தானம் எனப்படும் நெஞ்சுக்குழி இடத்தில் தூம்பர வர்ணமாக பெருளியாக விசித்தி விசுத்தம் எனும் கமனம் இருக்குதுங்க. ஆன்மஸ்தானமான இதில் உயிர் இருந்து வலது நாசியிலும் இடது நாசியிலும் சுழித்தி என்ற நாடியிலும் மூச்சை உள்ளுக்குள் இழுக்கும்படியாகவும் மறுபடி வெளிவிடும்படியாகவும் செய்கிறது. இது ஆகாயத்தின் தத்துவமாக விளங்குகிறது. மேலும் இது பிரம்ம தரிசனத்தால் உயிருக்கு சுகத்தை தருவதோடு விசித்தி எனும் பெயர் பெறுதுங்க. தொற்று நோய் ஏற்படாமல் பாதுகாக்கும் இடமாக இது அமைஞ்சிருக்கு. உணவு உள்கொள் குறையவும் ஆனால் உடலின் சக்தியை குறையாதுங்க. நம்ம எவ்வளோ உணவு உட்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குங்கல்ல அது உணவை நிறையா எடுத்துக்காது. உடல் வந்து உணவானது கொஞ்சமாக தான் எடுத்துக்கும். ஆனால் நம்ம உடலோட சக்தியை அது குறைக்காதுங்க. சமநிலைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆகாசம் அதை வின்பற்றி தெளிவான அறிவு கிடைக்குங்க. பிரபஞ்ச ஆற்றல் உடலில் பாய்ந்து உயிராற்றலாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். மனநிறைவு தகைமை விரிந்த மனதோடு தாராள மனப்பான்மை
எல்லை கட்டிய மன உணர்விலிருந்து மன விரிவு, விடுதலை, நுண்ணறிவு, சகிப்புத்தன்மை ஆகியெல்லாம் ஏற்படுங்க. உடலில் உள்ள செயல்களின் வளர்ச்சி மாற்றத்தை பாதுகாக்கிறது. மேலும் மேற்கொண்டு மேலே போகும்போது விசக்தி, அதாவது ஆகினை உருவமட்டில் பிட்யூட்ரி என்ற சுரபியோடு தொடர்புடையதாக இருக்குங்க. இந்த ஆகின சித்தம் விசக்திக்கு மேல் இரண்டு கண் புருவங்களுக்கு இடை மத்தியில் ஞானக்கண் தெய்வம் போல ஒளி வீசி கொண்டிருக்குங்க. இது விழாத்தண்டின் முடிவாகவும் ஊடுருவி நிற்கக்கூடியதாக இருக்கு. இது மனோ தத்துவமாக இருக்கிறது. இது ஆஞ்சியின் சப்தம் கொண்டதால் ஆஞ்ஞா சக்கரம் என பெயர் பெற்று விளங்குதுங்க. மேலும் ஆராதாரம் ஆறாவது ஆதாரமாக இருக்கால் ஆராதாரம் என சொல்லலாம். பஞ்சனை மேல் இருக்கை ஞானக்கண் அருள் விளங்கும் திருவாசல் என இதை நம்ம அழைக்கிறோங்க. ஏறுபடி என்று பரஞ்சோதி மகான்கள் காணும் கண்புருவ பூட்டி என்று ராமலிங்க வல்லலும் அழைக்கின்றாங்க. நுண்ணறிவு உண்டாகும் புலன்களுக்கு அறிவில் அறிவின் கட்டுக்குள் வைத்திருக்க இயலுங்க. அகாமிய கர்மத்திலிருந்து வருவினையை விடுவிக்கிறதுங்க. எதையும் எதிர்கொள்ளும் திறமையானது மேம்படுது. இந்த துரியம் அடுத்த கிளான்ஸ் பற்றி பார்த்து பீனியல் கிளான்ஸ் தோட்டப்படுதுங்க. பீனியல் கிளான்ஸ்ங்கிறது எல்லாவற்றையும் ஒன்றிடைக்கக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கிறது. இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதம், விசுத்தி, ஆஞ்ஞை என்ற ஆறு இயக்கங்களையும் அதோடு சேர்ந்து தத்துவங்களையும் நான்கு தத்துவங்களையும் அது உள்ளடக்கியதாக இருக்கிறீங்க. இந்த நான்கு தத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா மாயா தத்துவம், சுத்த வித்யா தத்துவம், மகேஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம் என்று இந்த ஆறும் நான்கும் சேர்ந்து பத்து கண்டங்களாக இது துரியமானது ஏற்பட்டு உச்சந்தலையில் உணர்வை நிறுத்தி கமலம் தவம் ஏற்றுவது துரியதவம். இதற்கு பிரம்மரந்திரன் தவம் என்று பெயர் உண்டு. இறைநிலையை நோக்கி போகும் பொழுது துரிய நிலை ஒரு வாசற்படி என்று சொல்வார்கள். இறைநிலையோடு தொடர்பு கொள்ளும் நிலை உண்டாகக்கூடியதாக இருக்குதுங்க. மனம் அமைதி பெறும். சஞ்சித கர்மம் முன்வினையானது, பிராப்த கர்மம் கர்மவினை, அகாய கர்மம் பின்விளைவு, இதெல்லாம் நீங்குதுங்க. எண்ணியது எண்ணியதை எண்ணியபடி முடிக்கும் திறன் உண்டாகும். துறைநிலை தவத்திற்கு சகசிராச யோகம் என்று கூட நம்ம செய்யறோங்க. சகசிரம் என்றால் ஆயிரம் சொல்றாங்க. ஆயிரம் தாமரை இதழ்களை போன்ற அமைப்புடையதாக இருக்குங்க. அதாவது பாங்க, தாமரை இதழ்கள் நம்ம தவம் ஏற்றும் பொழுது உச்சந்தலையில் தலை சுற்றி உள்ள அத்தனை செல்களும் இயங்கக்கூடிய தன்மையாக இருக்குங்க. வினைகளை கலைந்து ஆன்ம தூய்மை பெற ஏற்ற சாதனை துரிய நிலையை யோகமாகுங்க. துரியத்தில் தவம் செய்யும் பொழுது உயிராற்றல் மூளையினுடைய ஒவ்வொரு சிற்றறையிலும் ஊடுருவி பாய்ந்து சுழண்டு வருவதால இனிமையான அனுபவமாக நம்ம உணருங்க. அவ்வாறு சுழண்டு வர வர மனம் நிற்குங்க. மூளை சிற்றறைகள் அனைத்தும் செயலாக்கம் பெறும். நாம் நினைப்பதை செய்வதற்குரிய அளவிற்கு தகுதியை மன வலிமையும் உண்டாக்குங்க. அதற்கு உடலும் உடற்கறிகளும் ஒத்துழைக்கும். அதனால்தான் துரிய தவத்தை ராஜயோகம் என்று சொல்றாங்க. மார்கழி மாதத்துல வைகுந்த ஏகாசத்தை அந்த சொர்க்கவாசல் திறப்பது என்று சொல்லுவாங்களே, அது உண்மையிலேயே பிரம்மதந்திரத்தை திறப்பதற்கு உரிய காலமாக, பயிற்சிக்குரிய காலமாக வைத்திருக்காங்க. மனதை துரியத்திலே வைத்திருந்தால் மிக அருமையான ஒரு செயல் நம்ம இருக்கலாங்க. ஞானக்கலயத்தில் ஐயா அவர்கள் உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் வளமாய் சுற்று ஆகும். அச்சயமும் அறிவுகோல் வியப்பு காணும் அவ்விடத்தை நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறப்பிடம் கண்டுகொள்வாய். இது வேண்டும் வேண்டாம் என்று இறங்கண்டு நச்சுவினை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நிலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாய் என்று ஞான கலைஞர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். எண்ணத்தை ஆராயவும் அகத்தாய்வு செய்யவும் கவலைகளை ஆராய்ந்து ஒழிக்கவும் துரியநிலிதவம் பெரிதும் துணையாக இருக்குங்க. சக்கரங்கள் சீராக இயங்க நமது மகரிஷி ஐயா அவர்கள் உடற்பயிற்சி மென்மையாக கொடுத்திருக்காங்க. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைதான் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம் ஒன்று இரண்டு என்ற இரண்டு நிலைகளும், உடல் தேய்த்தல், அக்கு பிரஷர், உடல் தளத்தல் என்று இந்த ஒவ்வொரு பயிற்சியும் நுணுக்கமான இந்த சக்கரங்களை இயக்கக்கூடியதாகவும் இந்த நம் மூலாதாரத்திலிருந்து துரியம் வரை உள்ள மையங்களை இயக்கக்கூடியதாகவும் அதற்கு வலுவூட்டுவதாகவும் அமைந்திருக்குங்க. கைப்பயிற்சி நடத்தின அரை அடி இடையிலே விட்டு கால் வைத்து நின்று கூட கைப்பயிற்சி செய்யும் பொழுது உடலில் ஒரு நேர்கோட்டிற்கு வருகுங்க. அப்போது அனைத்து சக்கரங்களும் இயங்குகிறது. இதனால் உடலில் இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், உயிர் சக்தி இவை சீராக இயக்கப்படுகிறது. நம் உடம்புல இருக்க கீழ்வாதம், உறங்கும் போது மேலுறுப்பு மரத்து போதல் இவை குணமாகிறதுங்க. நுரையீரல்கள் சுறுசுறுப்படுகிறது. வாத நோய்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. மூட்டு சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. மூளை சுரப்பிகள், நரம்பு மண்டல இயக்கம் ஆகியவை சுறுசுறுப்படைகின்றன. கால் பயிற்சி நான் தொடர்ந்து பட்டேன் செய்தோம்னா மனம் ஒன்றுபட்டு பயிற்சி செய்யும் பொழுது
அனைத்து சக்கரங்களும் சீராக இயங்கப்படுகிறதுங்க. வயிற்றின் எல்லா பகுதிகளும் இரத்த ஓட்டம் சீரடைகிறது. குடைச்சல், நரம்பு வலி இவை குணமாகிறதுங்க அல்லது தவிர்க்கப்படுதுங்க. முதுகெலும்பு பறிவிடுவதன் மூலம் அதிலிருந்து புறப்படும் நரம்புகள் ஊக்குவிக்கப்பட்டு மூத்திரைக்காய் மற்றும் அடிவயிற்று பகுதியில் இயக்கம் நன்கு அமைகிறது. உடலின் முக்கியமான உட்பகுதியான இதயம், சுவாசப்பைகள், குடல், மூளை, சுரப்பிகள் கால் பயிற்சியின் போது பாதங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் போது உடல் முழுவதும் தொடர்புடைய நரம்பு மண்டலம் இரத்த ஓட்டம் சமன்படுத்தப்படுகிறதுங்க. நரம்பு தசைநாய் மூச்சியை பார்த்தோம்னாங்க அடிவயிற்று பகுதி சுறுசுறுப்படைகிறதுங்க. சுவாசப்பையின் ஒவ்வொரு பகுதியும் நன்கு விரிவடைத்ததில் அதன் ஒவ்வொரு சிற்றறைகளும் காற்று புகுந்து அவற்றின் இயக்கம் சுறுசுறுப்படைகின்றன. உடலின் ஒவ்வொரு செல், ஒவ்வொரு உடலில் உள்ள எல்லா செல்களும், எல்லா சுரப்பிகளும் போதுமான அளவு பிராணவாயு கிடைக்கிறது. ஏழு சக்கரங்கள் சீராக இயங்க உதவியாக இருக்கிறது. கண் பயிற்சி செய்யும்போது கண் பார்வை மேம்படுகிறதுங்க. மனம் ஒன்றுபடும் போது அஞ்ஞா சக்கரம் இயங்குகிறதுங்க. வஜ்ராசன் அமர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது முதுகெலும்பு தொடர் நேராகிறது. அனைத்து சக்கரங்களும் இதனால் சீரான இயக்கத்தை பெறுகிறதுங்க. கபாலபதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூச்சுக்குழல் மற்றும் நுரையீரல் சரி செய்யப்படுகிறதுங்க. உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பை தருகிறது. மூளைக்கு ரத்தம் நன்கு பாயுங்க. அனைத்து சக்கரங்களும் தூண்டப்படுகிறதுங்க. மகராசனம் 1, 2 என்ற இரண்டு நிலையை பார்க்கும் பொழுது சுரபிகளின் பயன்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. உடலில் முழுவதும் உடல் முழுவதும் இரத்த வெப்பம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீரடைகிறது. மகராசனத்தின் முதல் நிலை கீழிருந்து மேலாகவும் இரண்டாம் நிலை மேலிருந்து கீழாகவும் படிப்படியாக முறுக்குவது போல அசைக்கப்படுவதாலங்க முதுகெலும்பும் தண்டுவட பகுதியும் வலுவடைகிறது. அனைத்து சக்கரங்களும் தூண்டப்படுகிறது. மரட்டத்தன்மை நீங்க உதவுகிறதுங்க. மகராசனம் 1 நிலை மிக சிறப்பாக அமையுங்க. உடம்பை தேய்த்து விடுவது பார்த்தீங்கன்னா வயிறு நெஞ்சு பகுதியில் சிவகாந்த ஓட்டம் சீர்படுத்தப்படுகிறது. உள்ளுறுப்புகள் பலப்படுத்தப்படுகிறதுங்க. அதனோடு சக்கரங்களும் தூண்டப்படுகிறதுங்க. அக்கு பிரஷர் எடுத்துன்னா கழுத்து, மார்பு, வயிறு என 14 புள்ளிகளை தூண்டும் பொழுது அதனுடைய தொடர்புடைய சக்கரங்கள் தூண்டப்பட்டு உடல் சீரான இயக்கத்திற்கு தயாராகிறதுங்க. உடலின் அனைத்து ஓட்டங்களும் தங்குதடையின்றி இயங்க இது உதவுகிறதுங்க. சக்கரங்கள் சீராக இயங்க மகரிஷி ஐயா அவர்கள் அடுத்தது உடம்பு தளத்தில் வாங்க. உடல் இயக்கங்கள் அனைத்தும் சீரமைக்கப்படுகிறதுங்க. உடலுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கிறது. நாள் முழுவதும் சுறுசுறுப்பு அடைகிறது. அனைத்து சக்கரங்களும் சீராக இயங்குகிறது. உடல் உடம்பு தளத்தில் நம் சமநிலையாக படுத்துகும் பொழுது அனைத்து சக்கரம் சீரான ஒரு இயக்கத்திற்கு இந்த தள்ளப்படுகிறதுங்க. அதனால ஒவ்வொரு சக்கரங்களும் சீரான இயக்கம் பெறும் பொழுது நம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் தருவதாக இருக்குங்க. இந்த உயிருக்கும் உடலுக்கும் ஒத்த ஒரு உறவை நம்ம என்ன சொல்லுங்க, நோய் வராமல் காக்க வேண்டும்னா நம்ம உடல் 5 அடுக்குகளை சரிப்படுத்தணுங்க. என்ன என்று நாம் தெரிந்து கொள்வோம். சிற்றறைகள் அடுக்கப்பட்ட பரு உடலுங்க. அதற்கு இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதற்கு ஊடே ஓடிக்கொண்டிருக்கும் நீர் அல்லது இரத்த ஓட்டம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நரம்புகளின் மூலம் நமது உடலின் மின்சார சக்தியை வெப்பமாக்கி நீண்ட காலமாக தொடர்ந்து வந்த பரிணாமத்தால் உடல் முழுவதும் இன்ன அளவு சூடு வைத்திருக்க வேண்டும், இன்ன அளவு குறைந்திருக்க வேண்டும், இவ்வளவுதான் கூட இருக்க வேண்டும் என்று அதன் சீரான வெப்பநிலை உடலுக்கு தேவை. அப்பொழுதுதான் ரசாயனங்கள் எல்லாம் சேர்ந்து இரத்த ஓட்டம் சரியாக இருக்குங்கிற மூன்றாவது நிலையை அடுக்குங்க. அடுத்து காற்று இயங்கிக் கொண்டிருக்கிற உடலிலே உருவாகும் கரியமல வாயுவை வெளியேற்ற பிராணவாயுவை கொண்டு சேர்க்கக்கூடிய காற்று ஓட்டம் மிகத்தை அவசியமாகிறது. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா வின், இதனை உயிர் என்றும் இதன் கூட்டமைப்பு சூக்ம உடல் என்றும் நான் வழங்குறேன். இப்படியாக 5 அடுக்குகள் நமது உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடலுக்கும் உயிருக்கும் உறவானது நீடித்திருப்பதற்குங்க இரத்த ஓட்டம், வெப்பு ஓட்டம், காற்றோட்டம் இவை மூன்றும் சரியாக இயங்க இருக்க வேண்டும். அளவிலே முறையிலே இவை சரியாக இருந்தால் உயிருக்கும் உடலுக்கும் ஒரு தொடர் இயக்கம் இருக்குங்க. நட்பு உறவு இருக்கும், சீராக இருக்கும். எந்த காரணத்தினாலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இந்த மூன்றிலே ஒன்று தடைபட்டாலும், திசை மாறினாலும், வெளியேறினாலும், அளவிலே குறைந்தாலும், ஓட்டத்திலே குழப்பம் அடைந்தாலும் அந்த இடத்தில் அணு அடுக்கு சீர்குலைப்படுதுங்க. இதில் ஒன்று சீர்குலை ஏற்பட்டாலும் மற்ற இரண்டையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த மின் குறிப்பு சிறிது நேரம் இருந்தால் அதை நம்ம வழின்னு சொல்றோம். அது இடத்தாலோ விழுந்து காலத்தாலோ நீடித்தால அதன் நோய் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் HCL அதிகமாக சுரந்த பாதிப்பு உண்டாகுதுன்னு சொல்றோம். இது நம்ம எல்லாம் சரி செய்ய வேண்டும். நம்ம வாழ்க்கை தத்துவத்தை மிக துல்லியமாக இருக்கும். இந்த அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது, மனிதனுக்கு மட்டும் பொதுவானது அப்படின்னு எழுத பிரித்து பார்க்கணும்னா தேவை, காப்பு, அறநெறி,
அறிவு நிலை. இதில் மனிதனானவன் தெளிவாக இருந்தால் நம்மளோட உடலின் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாங்க. இந்த தேவையாகிய பசி, தாகம், வெப்பத்தட்ப மாறுபாடு, கழிவுநீர், கழிவுப் பொருட்கள் தோன்றுதல், காப்பு ஆகிய இயற்கை சீற்றம், வெற்றுயிர் பகை, செயல் தற்செயல் விபத்து, இதிலிருந்தும் அறநெறியாக ஒழுக்கம், கடமை, ஈகை, அறிவு நிலைப்படியாகிய நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு, இதிலிருந்து நம்ம வந்து சீராக எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்தி இருந்தோம்னாக்க, இதிலிருந்து நம்ம வந்து மாறுபடாமல் இருந்தோம்னா, வாழ்க்கை தத்துவத்துல நம்ம மாறுபடாமல் இருந்தாங்க, உடல்நிலை சீராக இருக்குங்க. உடல்நிலை சீராக எடுத்து பண்ணணும். பிராணவாயம், பிராணயாமத்தை பார்த்தோம்னா உடல் சக்தியை பார்க்கணுங்க. பிராணயாமம் மூச்சுக்காற்றின் இயக்கத்தை நெறிப்படுத்தி இயக்குவதன் மூலங்க ஆயுளை கூட்டியும் குறைத்தையும் மாற்றி நிறுத்த முடியுங்க. அவர்களின் முகம் எப்போதும் மலர்ந்திருக்கும், கண்கள் ஒளி வீசும், அவர்களுக்கு சூட்சும சந்ததிகள் நிறைந்திருக்கும், மனம் அமைதியும் நிறைவும் உடையவராக இருப்பாங்க. உடல் காற்றிலும் லேசாக இருக்குங்க. அந்த பிராணவாயு உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாதம், விசுக்தி ஆஞ்சி வழியாக சகசரத்தை கொண்டு வந்து மேலே நிற்க நம்மளுடைய யோக நிறைவேறும். உடலின் பஞ்சபூதங்களில் தீ, காற்று, நெருப்பு போன்ற மூன்று வகையான பூதங்கள் தாங்க மிக கடுமையான ஒரு விளைவை ஏற்படுத்துதுங்க. வாயுவானது வாத நோயையும், தீயானது பித்த நோயையும், நீரானது சிலத்தும நோயையும் உண்டாங்க. இந்த வாத பித்த சிலத்தும நோயானது சமநிலைப்படுத்தப்பட்டாக நமது உடல் மிகவும் ஆரோக்கியமாக, இது ஒன்று கூடவோ குறைவோ இருந்தாலும் பாதிப்பு உண்டாகுதுங்க. இதுதான் நம்மளுடைய இந்த தவத்தினாலும் பயிற்சியின் மூலம் மிக துல்லியமாக நம்ம சரிப்படுத்தலாங்க. மகரிஷி அவர்கள் எளிமையாக இதை வடிவமைத்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த பயிற்சிகள் நம்ம துல்லியமாக செஞ்சாவே போதுங்க. இதுக்கு அதிக காலங்கள்ல காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் வந்து செஞ்சா போதுங்க. மிக அற்புதமான பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பயிற்சிகள் நம்ம செஞ்சு கொடுத்து இருந்தோம்னாக்க இந்த வாத நோய், பித்த நோய், சிலத்து நோய் மூன்றையும் சமநிலைப்படுத்தலாங்க. உடலும் உள்ளமும் சமநிலைப்படுத்துவதாக இருக்குது. உடலை உள்ளத்தை பற்றி நம்ம தான் மகரிஷி ஞானவாழ்வு என்று பார்த்தோம். மனித உடல் அமைப்புதனை ஒன்றி பார்த்து மாபெரிய பேரண்டை வெளியில் சுற்றி தனித்து இயங்கும் பல அண்டம் அடைந்த அடை மாற்றத்தினை சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன். பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் பரிணாமம் பல அவயங்களாகி நினைத்தவுடன் அங்கும் இங்கும் எங்கும் எங்கும் நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பு கண்டேன். எங்கும் நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பு கண்டேன் சொல்றாங்க. இந்த இன்ப துன்பம் எங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு எங்கு உள்ளது அப்படின்ட்டு மகரிஷி ஐயா அவர்கள் ஞானக்கலைத்து திரும்ப சொல்றாங்க. இன்பம் துன்பம் என்பதென்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எதிலும் என்று எங்கும் நிறைந்துள்ளது. அனுபோகத்தின் இன்பத்தின் அளவுமுறை மாறும் பொழுது ஏற்படும் ஓர் பெருமிதமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மகரிஷி ஐயா கூறியது போல நமது இன்ப துன்பங்கள் எங்கிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். இதுல சித்தர்கள் சில வாழ்வியல் ரகசியங்களை கூறியிருக்காங்க. படுக்கையில் இருந்து எழுந்த பொழுது ஆண்கள் வலது காலை பெருவிரலை பூமியில் அழுத்தி எழ வேண்டும், பெண்கள் இடதுகால் பெருவிரலை பூமியில் அழுத்தி எழ வேண்டும் சொல்றாங்க. அப்போது பெருவிரல் கால் வந்து பெருவிரல் எப்பொழுதும் நம் மூளையோடு தலையோடு தொடர்புடையதாக இருக்கு. அது அழுத்தும் பொழுது சீரான ஒரு இயக்கத்துக்கு கொண்டு வருது அப்படின்ட்டு முன்னோர் சித்தர்கள் தன்னை ரகசிய வாழ்வின் ரகசியங்கள் என்று குறிப்பிட சொல்றாங்க. காலையில் எழுந்தவுடன் நம்முடைய இரண்டு கைகளையும் உரசி கண்களை ஒற்றிக்கொள்றோம் சொல்றாங்க. இது மகரிஷி அவர் தன்னுடைய பயிற்சியிலையும் சொல்லியிருக்காங்க. நாம் உறங்கும் பொழுது மனம் எண்ணம் அமைதி அடைங்க, இதுதாங்க இயற்கை. அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய நெருப்பு சக்தி கண்கள் வழியாக வெளியே செல்லாதுங்க. உறங்கி எழுந்தவுடன் கைகளை உரசும் பொழுதுங்க சூடு உண்டாக்கி கண்களை தொடும்பொழுது கிரகித்து நமக்குள் வைத்திருக்கும் இந்த நெருப்பானது, கண்கள் நெருப்பு நமக்கு மிகவும் முக்கியமானதுங்க. இந்த நெருப்பு செரிமான சக்தியை நமக்கு தரக்கூடியதாக இருக்குங்க. உணவுகளை பார்த்து கொண்டே சாப்பிடும் பொழுது கண்கள் செரிமானத்தை ஏற்படுதுங்க. மகரிஷி அவர்கள் உணவு சாப்பிடும் பொழுதும் தண்ணீர் பருகும் பொழுதும் எந்த ஒரு உணவை எடுத்துக்கொண்ட பொழுதும் அதை பார்த்து சாப்பிட வேண்டும். அப்பொழுது சில சக்கரங்களை இயக்குவதற்காக தாங்க நம்ம சாந்தி செய்யக்கூடிய மூலாதாரத்தை நம்ம வந்து இயக்கி நம்ம இயக்கங்களிலிருந்து செரிமான சக்தியை நம்ம கொண்டு வந்து அந்த நெருப்பு சக்தியை நம்ம உடலுக்கு கொண்டு வந்து நம்ம உட்கொள்ளும் பொழுது சீரமான ஒரு செரிமானத்தை நம்ம கொண்டு வந்து ஆனால் தாங்க சொல்றாங்க இந்த இயக்கங்கள்லாம் சீராக இருக்கும்னா படிக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது எதையுமே பார்த்துக்கிட்டு சாப்பிடும் புத்தகங்களையோ டிவியை பார்த்துக்கிட்டு மற்ற காட்சிகளை பார்த்துக்கொண்டு சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
இப்படி பாத்திரம் சாதனம் செரிமானத்தில் வயிற்று நடக்கக்கூடிய கோளாறுகள் உண்டாகுங்க. இதை சித்தர்கள் வந்து மாற்றாக நமக்கு சொல்லியது, உணவை உண்ணும் முன் கண்களில் ஒற்றி உண்ண வேண்டும் அல்லது பார்த்து உண்ண வேண்டும். மகரிஷியாக எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. கோவில்கள் தரப்படும் பிரசாதம் நம் கண்களில் ஒற்றி கொள்ளப்பட்டது இதற்கு தாங்க. வீட்டில் சாதத்தை பார்த்து சாப்பிட வேண்டும் என்பது இதற்கு தாங்க. அதே போலங்க மன மலை ஜலம் கழித்த உடனே நம்ம குளித்து விடுங்க. ஏன்னா காலையில் எழுந்தோடு குளிப்பதனால உடலில் உள்ள சூடு சமப்படுத்தப்படுங்க, வயிற்றுள்ள வெப்பம் செரிமானத்தை தயார் செய்து விடுங்க, பசி எடுக்க வைக்கிறதுங்க. பசியா பசிக்காமல் உண்பது, நேரம் தவறி உண்பது, துரித உணவுகளை உண்பது, இவையெல்லாம் நமக்கு நோய்களை உண்டாகக்கூடியதாக இருக்குங்க. சித்தர்கள் சொல்வது போலங்க, எழுந்தவுடன் கடமைகளை செய்தவுடன் குளியலும் அணுதும். குளிக்கும் பொழுது நாமங்கள் சொல்வது பழிக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அது காலையில் நின்று மந்திரம் சொல்லும் பொழுதுங்க அதை தொப்புள் மூழ்கும்படியாக பலவிதம் பலிதம் ஆகும் என்று மகர்ஷிகள் ரிஷிகளும் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் எழுதி வைத்த நூல்கள் உணவு உண்ணும் முறைகளையும் மனிதன் உணவுகளை உண்ணும் முறைகளையும் வகுத்திருக்காங்க. பிரிது அதை பிரித்து அழகாக நெறிப்படுத்தி இதன் நோய்களையும் மற்றும் மனதின் என்ன அலைகளையும் சரி செய்ய முடியும். உணவே நமக்கு வந்து நோய்களையும் மனதின் என்ன அலைகளையும் சரி செய்ய முடியும் என்று ஆராய்ந்து நமக்கு அது கொடுத்துருக்காங்க. உணவுகளையும் அதே போல மருந்துகளையும் எப்படிலாம் சாப்பிட வேணும், உணவும் சரி மருந்தும் சரி. சில பொருட்கள் வந்து நக்கி சாப்பிடுவது, சப்பி சாப்பிடுவது, கடித்து சாப்பிடுவது, உறிஞ்சி சாப்பிடுவது என்று நான்கு வகையான பிரிச்சிருக்காங்க. எந்த உணவை எப்படி சாப்பிடலாம் என்று முறை இருக்கிறது. கால்களை மடக்கி அமர்ந்தால் கல்லீரல் மற்றும் அமர்ந்து சாப்பிட்டோம்னா கல்லீரல் மற்றும் செரிமான சுரப்பிகள் மிக துல்லியமாக வேலை செய்யுங்க. சர்க்கரை நோய் வராதுங்க. உள்ளங்கையில் நீர் ஊற்றி உறிந்தாங்க, உறிஞ்சி சாப்பிட்டோன்னாக்க பல அற்புதங்கள் நமக்கு உடம்பிலே நடக்கிறது பாருங்க. தாயின் வயிற்றில் உள்ள சிசு பிறந்தவுடன் முதல் முதலாக சப்பி சாப்பிடும் பால் வயிற்றின் சப்பட்டவுடன் வயிறானது தன்னுடைய செயலை தொடங்குகிறதுங்க. இதையே நாம் அறிஞ்சிருக்கிறோம். வயிற்றின் உள்ள அமைப்பு தாங்க உள்ளங்கைன்னு சொல்றாங்க. அதே போல காது மடல் இருக்குங்க, அதோட அமைப்பு தாங்க தாயின் வயிற்றில் உள்ள குழந்தையின் அமைப்பு. நம்ம தலைகீழாக உள்ள குழந்தையின் அமைப்பு தான் நம்ம காதோடைய அமைப்பா இருக்குங்க. இது அகத்தியர் நாடையில உரைக்கும் போது எந்த மருந்து எடுத்தாலும் உள்ளங்கையில் நீர் ஊற்றி சாப்பிடவும் என்று சொல்றாங்க. மேலும் வயிறு நோயிலிருந்து திருக்கும் போகர் கோரக்கள் வந்து உள்ளங்கையில் தன் தேர் ஊற்றி தாங்க மருந்துகளை குழைத்து சொல்ல சொல்லி கூறியிருக்காங்க. நம்முடைய உள்வயிற்றின் அமைப்பு தாங்க உள்ளங்கை. மேலும் நம் உடம்பில் உள்ள காந்த அலைகளை வைத்து கைகளின் மூலம் அடுத்தவர்கள் உடம்பில் உள்ள நோய்களை கர்ம வினைகளை அகற்றலாம். இது திசை, இது மகான்களும் சித்தர்களும் தூதர்களும் செய்திருக்காங்க. இது மட்டும் போதாது என்று எண்ணத்தையும் மகரிஷி அவர்கள் எளிமையான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. உடலுக்கும் மனதிற்கும் உயிருக்கும் மகரிஷி அவர்கள் உடலுக்கு உடற்பயிற்சியையும் மனதிற்கு தவத்திற்கும் தவத்தையும் உயிருக்கு காயக்கல்பத்தையும் நமக்கு படைச்சிருக்காங்க. நாம வந்து இயற்கை இப்ப பிறந்ததுலேருந்து இயற்கை இறையாற்றலின் உதவியாளங்க நம்ம பிரம்மாவாகவே நம்ம இருக்கிறோங்க. இந்த மூன்று படைத்தல் காத்தல் அழித்தல் துறைகள் நாமே செஞ்சு கொடுத்துருக்கோங்க. எப்படின்னாக்க படைத்தல் ஒரு உயிரை நம்ம தோற்றுவிக்கிறோங்க. அது இறையரெல்லாம் நடக்கக்கூடியது அல்லது அது வேறு. இருந்தாலும் இறையர்களின் துணையோட நம்ம படைத்தல் உயிர் உயிரை தோற்றுவிக்கிறோங்க. அதுபோல காத்தல் உடலில் உயிரை காக்கிறவங்க. நம்ம உடலில் எப்படி காக்க வேண்டும் நம்ம மகரிஷி தத்துவங்களாக தவம நிலையாகவும் உடற்பயிற்சியாகவும் கொடுத்துருக்காங்க. அழித்தல் சொல்றாங்க. அழித்தல்னாக்க நம்ம தவம் செய்யும் பொழுது பயிற்சியின் பொழுதும் நம்முடைய வினைகள் முழுதாக அழிக்கப்படுகிறது. இந்த மூன்று துறைகள் நாம் உடலிலிருந்து நாமே நம்ம வந்து எண்ணங்களாகவும் மனதின் மூலமாகவும் இறையாற்றலின் உதவியாக நம்ம படைத்தல் காத்தல் மூன்று துறைகள் நாமே செய்யறாங்க. இப்ப பிரம்மாவாகவும் நம்ம இருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அப்பாற்பட்டது ஒரு நம்முடைய இயற்கை உடலானது இயற்கையோடு எப்படி ஒன்றி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அணிப்பூரகம், அநாதகம், விசு ஆகியன துரியம் இந்த ஏழு சக்கரங்களும் இயற்கையில் தோன்றக்கூடிய நம்ம வானவில் அப்படின்னு பார்த்துருப்போம். அது விபியூஆர் அப்படின்னு சொல்றோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்னு சொல்றோம். இந்த ஏழு நிறங்களும் நம்மளுடைய ஆதாரங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த மூலாதாரம் பார்த்தீங்கன்னா ரெட் அப்படின்னு சொல்றாங்க. சுவாதிஷ்டானம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுங்க, மணிப்புரகம் எல்லோங்க, அநாகதம் கிரீனுங்க, விசுக்தி ப்ளூ, ஆகினை இண்டிகோ, துரியம் வயலட் அப்படின்னு மூன்று இந்த ஏழு சக்கரங்களோடு இந்த ஏழு வர்ணங்கள் நெருங்கி இருக்கிறது. இந்த வர்ணங்களில் வர்ண நூல்கள் சில சொல்றாங்க. இந்த ஏழு நிறங்களும் ஏழு வகையான குணாதிசயங்களை கொடுக்கறதாக இருக்குங்க. இப்ப பாருங்க இந்த கிரீன் அநாகதம் இயங்குறோம்னாக்க அது சாந்தமான ஒரு நிலையில இருக்கணுங்க.
அந்த கருணையோடு இருக்கணும். அதனால அந்த சாந்தமான குணத்தை இருக்காங்க. இப்போ மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க கிரீன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது மனதிற்கு ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடியதுக்காக கொடுக்குறாங்க. இதே போல் ஒவ்வொரு வர்ணங்களும் அதே போல் கிழமைகளுக்கும் வர்ணங்கள் பயன்படுத்துகிறாங்க. மேலுங்க இந்த சித்தர்கள் கூறியதும் மகரிஷி ஐயா அவர்கள் எளிமைப்படுத்தி நமக்கு கூறியதும் மிக அற்புதமான நமக்கு இருக்குங்க. எனவே நாம் நம் உடலையும் மனதையும் செம்மையாக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் பெற்று நம்ம வாழ்வோமாகுங்க. மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க, உன்னையோ கடவுளையோ அறிய ஒன்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு, உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து தன்னிலையில் நிலைத்து வாழும் தை கருணை வடிவான குருவடைந்தால் அன்னை வயிற்றுடைந்துருவாய் உடலாய் வந்த ஆதிகருவை உருவத்திடை உணர்த்தி பிள்ளை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் வேதமற்ற நிலை கடவுளாக நிற்கும் என்று கூறி இந்த சூம் இணைப்பில் பேச வாய்ப்பளித்த திருவள்ளூர் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் பத்மஸ்ரீ ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சூம் இணைப்பில் பங்கு பெறுகின்ற அனைத்து அன்பர்களுக்கும் சிந்தனை சிற்பர்களுக்கும் தெய்வ நீதி தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சகோதர சகோதரிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா.